சுமார் 2% பெண்கள்தான் தாங்கள் அழகாக இருப்பதாக ஒத்துக்கொள்கிறார்களாம். பெண்களின் அழகு சாதன பொருட்களின் விற்பனை கொடிகட்டி பறப்பதற்கான ரகசியமும் இதுதானாம். பெண்கள் மன்னித்து விடுவார்களாம், ஆனால் மறக்க மாட்டார்களாம். ஆண்கள் மறந்து விடுவார்களாம், ஆனால் மன்னிக்க மாட்டார்களாம். பெண்கள் மனதில் வலியை உணரும் போது அதை வெளிப்படுத்த பெரும்பாலும் மௌனமாக இருந்து விடுவதைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்களாம். ஒருவரை மனதிற்கு பிடித்து விட்டது என்றால் அவனிடம் பேசும்போது அவளுடைய குரலின் தொனி உயர்வாக கணீரென்று இருக்குமாம். ஒரு ஆய்வுப்படி ஒரு பெண் 32 வயதில் நல்ல மனப்பக்குவம் அடைந்து விடுவாளாம், ஆனால் ஒரு ஆண் பக்குவமடைய 43 வயது ஆகுமாம். ஒரு பிரச்சனையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே அளவு பாதிப்படைந்து இருந்தாலும் அந்த பெண் அந்த பாதிப்பை உண்மையாகவே ஒப்புக்கொள்வாளாம், ஆனால் ஆண் பெரும்பாலும் அதை மறைக்கவே விரும்புவானாம். ஒரு பெண்ணிடம் என்ன நடந்தது என்று ஒருவர் விளக்கி முடித்த பிறகு அவள் ஒன்றும் சொல்லாமல் அவனை வெறுமனே பார்த்து கொண்டே இருந்தால் ஏண்டா இப்படி பொய் சொல்ற என்று அவனிடம் கேட்பதாக அர்த்தமாம். ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணை மனதிற்கு மிகவும் பிடித்துவிட்டால் அவனை நேருக்கு நேராக பார்க்க வெட்கமும் தயக்கமும் அவளை விடாதாம். ஆண்கள் ஒரு பெண்ணிடம் காதல் வயப்பட 3 நாட்கள் போதுமாம், ஆனால் பெண்கள் தங்கள் மனதில் காதல் தோன்றி அதை உறுதியாக்க 14 நாட்கள் தேவைப்படுமாம். தன் காதலன் முன்னாள் காதலியை பற்றி அடிக்கடி தன்னிடம் கூறுவதை எந்த காதலியும் விரும்புவதில்லையாம். பெண்களின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து சூழ்நிலையை புரிந்து செயல்படும் ஆண்களை பெண்களுக்கு அவ்வளவு பிடிக்குமாம். பெண்கள் தன் காதலன் தன்னை அனைவரின் முன்பும் எப்போதும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதில் துளியும் சமரசம் செய்து கொள்ள மாட்டாளாம். செக்ஸ் ரீதியாக பேசும் ஆண்களை பெண்களுக்கு பிடிப்பதில்லையாம். ஏனெனில் ஆண்களிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும் மட்டுமே. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு என்று அவர்கள் கூறும் உடையை அடிக்கடி அவர்களை சந்திக்கும் போது அணிவதன் மூலம் அவர்களின் மனதிற்கு நெருக்கமாக வாய்ப்புகள் அதிகமாம். சின்ன சின்ன விஷயங்களை கூட காதலியிடம் கேட்டு செய்யும் போது அவர்களுக்கு உங்கள் மீது அலாதியான நம்பிக்கை ஏற்படுமாம். காதலன் கரம் பிடித்து கடற்கரை மணலில் நடக்க வேண்டும் என்பதே காதலியின் கனவுகளில் ஒன்றாம். பெண்களுக்கு சர்ப்ரைஸ் என்றால் அவ்வளவு அலாதியாம். கிஃப்ட் என்ன என்பது முக்கியமில்லை. அடிக்கடி சர்ப்ரைஸ் செய்யும் ஆண்களை பெண்களுக்கு அவ்வளவு பிடிக்குமாம். ஒரு பெண் ஒரு ஆண்மகனால் பலமுறை மனதளவில் காயமடைந்து விட்டால் பிறகு அவன் மனம் மாறி அன்பு காட்டி நெருங்கி வந்தாலும் நிச்சயமாக அவனை புறக்கணித்து விடுவாளாம். அதிக கண்டிப்புகளையும் கருத்துக்களையும் கூறும் ஆண்களை பெண்களுக்கு துளிகூட பிடிப்பதில்லையாம். பெண்கள் இலகிய மனம் கொண்டவர்கள். அது மட்டுமின்றி அதிகம் பயப்படும் சுபாவம் உடையவர்கள். அதனால்தான் யாருடன் இருக்கும்போது அதிக பாதுகாப்பாக உணர்கிறார்களோ அவர்களையே அதிகம் விரும்புவார்களாம்.